ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு சார். சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கவாசிக்கில் இருந்து நிஞ்சா 400 தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ZX மாதிரியே இருக்கும், 10R மாதிரியே. பட் இது பார்த்தீங்கன்னா ZX 10R கிடையாது, இது பார்த்தீங்கன்னா 400 இன்லைன் 2 சிலிண்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் காம்படிட்டர், ஸோ டியூக் 390 காம்படிட்டர்னு சொல்லலாம், RC 390 சொல்லலாம், R3 சொல்லலாம். ஸோ நிஞ்சா 300 பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 400 சிசி. ஸோ 300 சிசிலையுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 சிசி, அதை விட அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோவோடது. ஸோ நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பைக்கை நம்ம கொடுத்ததுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் பீஸுங்க, சும்மே சொல்லணும்னா இது ஒரு ரேர் பீஸு. 400 சிசி பார்த்தீங்கன்னா யாருமே அதிகம் பார்த்துருக்க மாட்டிங்க. அப்படியே லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ZX மாதிரியே இருக்கும். ஸோ திஸ் கிரீன் கலர், ஸோ இதுதான் காரணம் ZX மாதிரி காமிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. ஸோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதோட டாப் அண்ட் பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ லைவாக எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறீங்க. அண்ட் கைஸ், சேனல் கேப் பூஸ் அதிகமாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டீஸாக வரும். மெடிக்கல் ரிசன் தடவை செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோம், எக்ஸாஸ்ட் நோ கேட்டு ஏதாவது சின்ன ஸ்பெக்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட சைட் லுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், வாவ் கிரீன். ஸோ சமாளாக இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்லைன் 2 சிலிண்டர். ஸோ 400 சிசி, 45 BHP பவர், 37 Nm டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படியே டியூக் 390 பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறனால ஃபேர்டு, அதாவது ஃபேர்டு பைக்குங்கிறனால டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. அண்ட் கைஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிரீன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் லுக்கு. ஒயர் மாட்டிக்கிச்சுங்க, ஆக்சுவலி சார்ஜ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரீசன்க்காக வேறு வழி இல்லை. ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட், வாவ் எல்இடியில் தாங்க வருது, ஒயிட் கலர். ஸோ செம்ம லுக்காக இருக்குது. பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் தான் கிடைக்குது, பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க், 400 சிசி தானே. ஸோ பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலேயுமே சார் 2 மாடி ஹைட்டில் தான் இருக்குது. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். வாவ், 15 வரைக்கும் இருக்குங்க. ஸோ நல்ல பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் கன்சோல் தான் கிடைக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம், எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஆடியோ கேட்குதா? ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் ஆகிடக்கூடாது. ஓ மை காட், செம்ம சவுண்டுங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் பெரிய மேட்டராக இருக்குது. இப்போது போகலாமா? போகுதுங்க, அதுதான் சொன்னேன். டியூக் 390 பார்த்தீங்கன்னா 175 லாக் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேர்லேயே 75 போகுது. OMG பவர் மேன், இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கும் இந்த வண்டியோட லுக்குக்கும் கண்டிப்பாக பப்ளிக் ரியாக்ஷன்ங்கிறது பயங்கரமாக கிடைக்கும் கைஸ். பட் சொல்லிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா இன்லைன் 4லாம் இன்னும் பங்கமாக வந்துச்சுங்க. எக்ஸாஸ்ட் நோட் நம்ம சேனல்லே வீடியோ வரும், என்ன இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இது தரம் தரம் தரம், கவாசிக்கி பைக்ஸ் எல்லாமே உச்சகட்ட தரம்ங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிஸ்டம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஓ மை காட், கடவுளே. ஸோ இந்த வண்டியோட ஆர்டர் பிரைஸ் எவ்வளோ தெரியுமாங்க? 6 லேக்ஸுங்க பா. 600,000 போட்டு 400 சிசியா. ஸோ கண்டிப்பாக நிறையா வண்டிக்கு கிரேஸ் அதிகம் தான். எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்களா? சூப்பராக இருக்குங்க. ஸோ திரும்பி வேணால் பார்ப்போம் உங்கள் டாப் எண்டு வெடிக்குங்க. எக்ஸாஸ்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேட்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் போமா. மிரர் க்ளோஸ், ரொம்ப மோசங்க.
இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ண நான் விரும்பல. கைஸ் வெடிக்குதுங்க, டப் டப் டப்பா டப் அந்த மாதிரி வெடிக்குது. தரத்தை நொச்ச கட்டம் கைஸ், தரத்தை நொச்ச கட்டம். வாவ் கைஸ், ரியலி மேட் மிஷின். ஒரு 400cc இந்த அளவு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகிடுது அதோட டாப் எண்டை. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் சூப்பர் பைக் ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும் போது பவர் கம்மியாக தெரியுங்க. இதை ஓட்டிட்டு அப்புறம் அதை ஓட்டினா இது பவர் அதிகமாக தான் தெரியும். வாவ் ப்ரோ, பே தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கிடச்சிது. ஸோ ரொம்பவே நன்றிங்க, கடவுளுக்கு நன்றி, அப்புறம் நம்ம பிரதர்ஸ்க்கு நன்றி. ஸோ கடவுளும் இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். பிரேக்கிங் அச்சா, பிரேக்கிங் கைஸ், செகண்ட் கியர் போட்டு இழுத்து பார்ப்போம். இப்போ பயங்கரமாக கார்னரிங் பண்ண முடியுங்க இதில். வாவ் வாவ் மேன் வாவ் கைஸ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ இந்த வண்டி பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி இந்த வண்டி பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். ஸோ கைஸ் சீக்கிரம் அன்றைக்கி சப்ஸ்கிரைப் ஸ்டீச் பண்ணுறோம், வேறு லெவலில் மாஸ் பண்ணுறோம். சூப்பர் பைக் கண்டென்ட்ஸ்லாம் வேறு நகரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் மட்டும் தான் கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பட்டன் தானே மறக்காமல் தட்டி விட்டு போயிருங்க. டாடா பை, டேக் கேர், நம்மளா சேஃப் போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான், டாடா பை, லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங்.